श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्य वैष्णवे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन गद्भदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रिकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। கோத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்திலே இன்றைய தினம் பத்தாவது ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். யஸ்யாஹ கடாக்ஷ மிருது வீக்ஷண தீக்ஷணேன சத்யஸ்வமுல்லசித பல்லவமுல்லலாசம் விஸ்வம் விபர்யய சமுத்த விபர்யயம் பிராக் தாம் தேவதேவ மகிதி ஸ்ரீயமாஸ்ரயா மஹா. இதற்கு முன்பு லோகே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி சா பாரதி பகவதி யதீயதாசி தாம் தேவ மகிஷீம் ஸ்ரீமா தாம் தேவ தேவ மகிஷீம் ஸ்ரீமா ஸ்ரீயாமஹா என்று அருளிச்சு அந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரிவிக்கப்பட்ட பொருள் என்னவென்றால், மகாலட்சுமிய அர்த்தத்திற்காக செல்வத்திற்காக பணத்திற்காக மாத்திரம்தான் ஆசிரியக்கணும்னு அவசியம் இல்லை. வித்தியைகளை விரும்புபவர்கள் கூட மகாலட்சுமியை ஆசிரியக்கலாம். சரஸ்வதி தேவியும் கூட லோகத்துல சொல்லிட்டு இருக்கா, வித்யக்கு அதிதேவதையாக சரஸ்வதிய சொல்லிட்டு இருக்காளே, அந்த சரஸ்வதி தேவியும் கூட பிராட்டியினுடைய பாகம். பார்த்தீங்கன்னா பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு அடிமைத்தனம் பண்ணுபவள் என்பதாக சொல்லி சொல்ற. பிரம்மேஷாதி சரோவரகா சரயதா ஸ்வதாத தாதி கணா என்பதனால பிரம்மா முதலானவர்கள்தான் எப்படி மகாலட்சுமிக்கு தாசபூதாளாக இருந்திருக்காளோ, அதே மாதிரி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாருமே பெருமாளுக்கு தாயாருக்கு அடிமை கணங்கள்ல சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர் என்பதை சொன்னார். இப்போ என்ன சொல்றேன்னா, தாயாருடைய கடாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க அசல்கல்பமாக இருக்கிறவாளுக்கு கூட சத்துவம், அதாவது சத்தாக இருக்கும் தன்மை ஏற்பட போகுது, ஏற்படும் என்பதை சொல்லி சொல்ற. யஸ்யாஹ கடாட்ச மிருது வீக்ஷண தீக்ஷண, இதுக்கு முன்ன அசற்கல்பமாக இருக்கிற நிலை எப்ப வந்திருக்கு, சத்தாக ஆகிற நிலை எப்ப வருதுன்றதையும் பார்க்கணும். நம்ம பிராக்கு முன்பு ஒரு காலத்துலன்னு சொல்ற, முன்பு ஒரு காலத்துல என்னக்க, இது பிரளய காலத்திலையும் அல்லது தூர்வாசனுடைய சாபத்தினால லோகம் முழுக்க ஐஸ்வர்யம் இல்லாத, அதாவது லட்சுமி கடாட்சம் இல்லாத போன காலமும், இந்த ரெண்டு காலத்துல ஒரு காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த பிரளய காலத்துல சேதனர்கள்லாம் எப்படி இருந்தான்றத பத்தி சொல்ற. பிரளய காலத்துல விபர்ய சமுத்த விபர்யம், லட்சுமி கிட்டாட்சம் இல்லாததுனால எல்லாமே வாட்டம் அடைந்து இருந்தது. விஸ்வம் அந்த லோகமானது அர்த்தம், அந்த இடத்துல லட்சுமி கட்டாட்சம் இல்லைன்றதுக்கு எப்படி பார்க்கணும். மகாபிரளய காலத்துல எல்லா சேதனங்களும் அச்சல்பமாக இருந்தன, அதாவது சேதனங்கள் எல்லாம்
சுகதுக்கம் புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற சரீரம் இல்லாமல் இருந்தன. கச்சித விசிஷ்டம் பிரளய ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேத கரண களேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தான் சகல புருஷார்த்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. அவளுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்க அந்த அனுகிரகம் என்ன பண்ணும்னாக்க அனிஷ்ட நிவர்த்தி. நாம விரும்பாததை போக்கடிச்சு நாம எதை விரும்புறோமோ அதை நாம அடியும்படியாக அடையும்படியாக பண்ணும்னு சொல்லி சொன்னார். இப்போ பழைய காலத்துல லோகம் மொத்தம் எப்படி இருந்ததுன்னா எம்பெருமான் இடத்துல போய் எல்லா ஜீவனும் ஒட்டிண்டு இருந்தது. அதுல தனித்தனியா பேரோ உருவமோ எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையில எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில ஒட்டிண்டு இருந்தது. நாரூப விபாக அனர்கம்னு வேதாந்தத்துல சொல்லுவார். இப்ப நாம ரூபம் இது பேர் சொல்ல முடியாது. இங்க லோகத்துல நம்ம பாக்குறோம், ஒவ்வொருத்தரும் பாக்குறோம், இவன் ராமன் இவன் கண்ணன் இவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்றோம். ஒவ்வொரு வஸ்துவனுடைய ரூபத்தை சொல்லி சொல்றோம். மனுஷன்னா ரெண்டு காலோட இருந்துட்டு இருக்கான், பட்சிகள்னா ரெண்டு ரெக்கையோட இருந்துட்டு இருக்கிறதுகள். இப்படி எல்லாம் இந்த வஸ்துவனுடைய ரூபத்தை சொல்லி சொல்றோம். இப்ப மகாப்பிரளய காலத்துல நாமமோ ரூபமோ எதுவுமே இல்லை. அப்படியே போய் பெருமாளுடைய திருமேனியில ஒட்டிண்டு எல்லா சேத்தனங்களும் இருந்துட்டு இருக்கணும். இப்போ அதோட இல்லாத அந்த சேத்தனங்கள்லாம் எப்படி இருந்ததுனாக்க அச்சேதன் போல அறிவில்லாமல் இருந்தனன்னு அர்த்தம். ஒரு மரக்கட்டை இருக்கு, அந்த மரக்கட்டைய கொளுத்தினாக்க அதுக்கு வலிக்க போறதுன்னா இல்ல அது கீழே போட்டா அதுக்கு வலிக்க போறதுன்னா ஒன்னும் இல்ல. அதுக்கு என்ன, அதுக்கு அச்சேதனம், அதுல சைத்தன்யம் இல்ல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல. இதே நாம கீழே விழுந்தோம்னா கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது எல்லாம் நமக்கு இதுவாது. இப்படி ஒரு சுகமும் ஏற்படுறது, துக்கமும் ஏற்படுறது. இப்படி சுகதுக்கங்கள் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு சைத்தன்யமே இல்லாமல் அசற்கல்பமாக ஒரு இல்லாதது மாதிரி இருக்கிற வஸ்துவாக இல்லாத இல்லாத வஸ்துவாக மாதிரி இருந்துதான் அச்சேதனம் போல இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தா, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னாக்க பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லையா, மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் இல்லாததுனால எல்லா சேதனங்களும் கூட மகாப்பிரளய சமயத்துல அச்சிற்கல்பமாக இருந்தன என்று சொல்றோம். இப்ப பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒரு காரணம் பிராட்டி கோச்சுண்டாக்க உன்னை இனிமே நான் பார்க்க மாட்டேன் போன்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு காரணம் என்னன்னாக்க உதாசீனமா இருக்கலாம். இப்ப நம்ம கடந்து போறோம், தெருவில் கடந்து போறோம், போகச்சு ஒவ்வொரு வஸ்துக்களையுமா நம்ம பாக்குறோம், போற வழியில இருக்கிற எல்லா வஸ்துக்களையுமா நம்ம பாக்குறோம். அப்படி எதுவும் பாக்குறது இல்லையே. நம்ம பாக்கச்சு எதுது நமக்கு சிலது கண்ணில் படுறது, சிலது கண்ணில் படாத இருக்கு, இத கண்ணில் படணும், இத பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோணாத கூட இருக்கலாம். ஆகையால கண்ணில் படுறது பார்க்கணும்ன்ற எண்ணம் தோணாததுனால கூட பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழாத இருந்திருக்கலாமா? அதனால மூத்திரம் வகையில இப்படி என்ன இருக்கு, பெருமாளுடைய தாயாருடைய கட்டாட்சம் நம்ம விழாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பெருமாளுடைய கோபத்தினால, தாயாருடைய கோபத்தினால அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழலையா, தாயார் உதாசீனமா இருந்ததுனால அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழலையா? இதை யோசனை பண்ணி பார்க்கணும். தாயாருக்கு எப்பவுமே கோபம்ன்றதே கிடையாதான், இதுதான் அங்க சுவாரஸ்யம்.
அப்போ தாயாருக்கு கோபம் கிடையாதுன்னு சொல்லுனதுனால அனுகிரகம் ஏன் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லி சொல்ற தாயார் அனுகிரகம் ஐயாக தான் இருந்துட்டு இருக்க அவளுக்கு நிகிரகம்ன்றது என்னன்னே தெரியாது அப்படி இருக்கச்சே தாயாருக்கு கோபம் வந்துட்டு ஆகையால என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால தாயார் கட்டாட்சம் எனக்கு வேலைன்னு தாயார் கட்டாட்சம் என் மேல வேலைன்னு சொல்ல முடியாது அப்போ உதாசீனமா இருந்துட்டா அந்த உதாசீனமா இருந்ததுனாலதான் உபேட்சையாக இருந்ததுனாலதான் அவளுக்கு நமக்கு கட்டாட்சம் தாயாருடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படலன்னு ஏற்படுறது ஆகையால தாயாருக்கு எப்பவுமே கோபம் வரவும் வராது ஆகையால தாயாருக்கு இல்ல இத்தனை நாளும் வந்திருக்கிறதும் கிடையாது இனிமே வரவும் வராது இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் வானரோத்தமம்னு சொல்லி சொல்ற வானரோத்தமமாக இருந்திருக்கிற வானரோத்தம் அந்த சீதா பிராட்டியினுடைய வார்த்தை ஒரு கால் எம்மேல உனக்கு கோபம் வந்துட்டான் அப்படின்னாக்கா யார் உனக்கு வச்சுப்பான்னு சொல்றேன் ஆகையால தாயார் எப்பவுமே கோச்சிக்க மாட்டார் அதாவது சீதா பிராட்டி கக்குப்பே வானரோத்தமான்னு ஹனுமார் இடத்துல சொல்ற வார்த்தை என்னன்னாக்க ஹனுமார் அங்க இருந்திருக்கிற ராட்சசிகளை எல்லாம் சிக்ஷை பண்ணணும் ராட்சசிகளுக்கெல்லாம் சிக்ஷை பண்ணணும் ராட்சசிகளை நலிவடைய செய்யணும்னு அனுமான் நினைக்கிறேன் ஏன்னா அவள்லாம் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவர்கள் ஆகையால சீதைக்கும் ராட்சசிகள் இடத்துல ஒரு கோபம் இருக்கலாம் இல்லையோ அதை நினைச்சுட்டு சீதையின் இடத்துல நான் இந்த மாதிரி செய்ய போறேன் அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறேன் ஆனா சீதா பிராட்டி அந்த வார்த்தை அனுமதி கொடுக்கல அதோட இல்லாத அவ சொல்றா லோகத்துல யாருதான் தப்ப பண்ணாத இருந்துருக்கா நகச்சன் அபராதி ஏதோ இவாளும் தப்பு பண்ணிட்டா அதுக்காக ஒருத்தர் கோச்சுப்பாளன்னா என்ன சொல்ற அப்ப கோபம்ன்றது தாயாருக்கு எந்த சமயத்திலுமே கிடையாது அதனால கோபத்தினால தாயாருக்கிட்ட அச்சம் இல்லைன்றது சொல்ல முடியாது அப்போ உதாசீனமா இருந்ததுனாலதான் உபேட்சையினாலேயோ அதனாலதான் அப்போ அந்த சமயத்துல மகாப்பிரளய காலத்துல தாயார் கட்டாட்சம் இல்லாத போயிடுத்து அப்போ அச்சேதன கல்பமாக இருந்திருக்கு அப்போ உடனே திடீர்னு நினைக்கிறா ஐயோ இதுகள் பேர்லாம் நம்ம பார்க்காத போயிட்டுமே இதுகளை பார்க்காத போயிட்டுமே இதுகள்லாம் எப்படி அச்சேதன கல்பமாக அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையில இவையெல்லாம் இருக்கின்றனவேன்னு தாயார் நினைக்கிறாளாம் அந்த நினைச்ச மாத்திரத்தினாலேயே எஸ்யா கடாட்ச மிருதுவீக்ஷண வீக்ஷணேன இப்படி தான் பார்க்கணுங்கிற ஒரு சங்கல்பிக்கிறாள அந்த உத்தரக்ஷணத்திலேயே சத்யசமுல்லசித பல்லவமுல்லாச சத்யா சமுல்லசித பல்லவம் உடனேயே தாயார் சங்கல்பிச்சிருக்கா இதுக்குன்னு ஒரு அவகாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த சங்கல்பிச்ச மாத்திரத்தினால உத்தரக்ஷணத்திற்கே அப்படியே துளிர் விட்டுண்டு எல்லாமே ஒரு பிரகாசத்தை அடையிறதான் இத்தனை பிரீஷம் தாயாருடைய கட்டாட்சம் இல்லாமையினால சங்கல்பமாக இருந்த எல்லாம் எத்தனங்களும் தாயாருடைய கட்டாட்சம் ஏற்பட்ட உத்தரக்ஷணத்திலேயே பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரகாசமாக ஆக ஆரம்பிச்சிருக்கான் எல்லாத்துக்கும் சைத்தன்யம் வந்துட்டு சைத்தன்யம் வந்ததுனால அவ எல்லாமே அனுகிரகத்துக்கு ஏற்றதாக ஆயிட்டு அது நன்னாக சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்ற சரீரங்கள்லாம் பெற்று எல்லா விதமான அனுபவத்தையும் பெற்று தழைத்து ஓங்கி வளர்ந்தன என்பதாக சொல்லி சொல்ற ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் பல மடங்கு
பிரகாசத்தோடு பல மடங்கு வளர்ச்சியை பெற்றதுன்னு சொல்லி சொல்றது. விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிறைவேதா கரணகளே பரயோகம் விதரதி ரிஷசைலநாத கருணேஸ்வம். தயாதேவி பார்த்து சுவாமி தேசிக்கின்னு சொல்றாரு. ஏ தயாதேவி, தயாதேவி வேற, மகாபிராட்டியர் மகாலட்சுமி வேற இல்ல, பெரியபிராட்டியர் வேற இல்ல. ஸ்ரேயசி ஸ்ரீனிவாசிய கருணாம் இவர் ரூபிணின்னு சொல்லியிருக்கிறதுனால பெரிய பிராட்டியார் தான் தயாதேவி, தயாதேவி தான் பெரிய பிராட்டியார். அவளுக்கு இந்த ஜந்துக்கள் எல்லாம் பார்க்கனா பார்த்தா ஒரு வேதனை ஏற்படுறதான். ஐயோ இந்த ஜந்துக்கள்லாம் அசக்கல்பமாக இருந்துருக்கு, ஒரு துக்க துக்கத்தையும் அனுபவிக்க முடியாத இருந்துருக்கு, இந்த கல்லு மண்ணுக்கும் கட்டைக்கும் சேதனனுக்கும் வித்தியாசம் இல்லாத இருந்துருக்கேன்னு வேதனைப்படுறாளாம். அப்போ அந்த வஸ்துக்கள் மேல தாயாருடைய கட்டாட்சம் விழுதான். தாயாருடைய கட்டாட்சம் விழுந்த உடனே உத்தர க்ஷணத்துல ஏற்கனவே எவ்வளவு வளர்ச்சி இருந்ததோ அதை காட்டிலும் பன்மடங்கு வளர்ச்சியோட சத்யா அந்த சங்கல்பம் உண்டான க்ஷணத்திலேயே சமுல்லசித பல்லவம் உள்ளலசா கொழுந்து விட்டு கலர்ந்து விளங்கிற்று என்பதாக சொல்லி சொல்றாரு. இன்னொரு விஷயத்துல பார்ப்போம், தூர்வாச முனிவர் விஷயத்துல பார்க்கலாம். தூர்வாச முனிவர் தேவேந்திரனை தப்பிச்சது. தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, தூர்வாசர் கொடுத்த ஒரு பிரசாதத்தை அது சரியானபடியில தேவேந்திரன் ஏத்துக்கல. ஆகையால அவர் பிரத்யக்ஷத்திலேயே அதை வந்து அவர் கொடுத்த பிரசாதத்தை திரஸ்காரம் பண்ற மாதிரி அவர் நினைச்சுட்டு, அதனால என்ன ஆயிட்டு, அந்த இந்திரனாலும் லோகத்துல ஸ்திரீயே இல்லாத போகட்டும்னு சொல்லிட்டார். பிராட்டியே அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமல் போயிட்டோம்னு சொல்லிட்டார். எல்லாம் லோகம் மட்டும் ஒளி மழுங்கி போயிட்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கு லோகத்துல எதெதெல்லாம் மங்களம்ன்ற சப்தத்தால சொல்றதோ, லோகே எத் சத்து முக்கியத்தே, சத்துன்னு சொல்றது எதுவாக இருந்தாலும் எல்லாம் தாயாருடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்டது தானே. அது தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா அதுக்கு சத்துன்ற சப்தமே சச்சப்தத்தினால பிரயோகமே வராது, அதோட இல்லாத அதுக்கு இதுவும் வராது. அதாவது அந்த லோகத்துக்கு அதுக்கு மங்களத்துவமும் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மகாலட்சுமியே இல்லாத போயிட்டுனா, தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்கா ஐஸ்வர்யம் ஸ்ரீஹி எத்வா ஸ்ரீஹி ஸ்ரீமதி தீதிவான்னு சொல்றது, ஸ்ரீஹின்றதோ ஸ்ரீமத்துன்றதோ இந்த ரெண்டுமே சொல்லுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் போயிட்டு. அப்போ தேவலோக தேவேந்திரனுடைய ஆளுகையில உட்பட்ட ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் எல்லாமே சோகையை இழந்தது பெருபிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாததுனால. பெரிய பிராட்டி க்ஷீரசமுத்திரத்துல போய் இருந்துட்டா. அப்ப இந்த க்ஷீரசமுத்திரத்துல இருந்துட்ட பிற்பாடு க்ஷீரசமுத்திரத்துல இருந்து அவதரித்த பிறகு தாயாருடைய கட்டாட்சம் ஏற்படுறது. தாயாருடைய கட்டாட்சம் ஏற்பட்ட பிற்பாடு ஏற்கனவே தேவேந்திரனுக்கு இருந்த சமிருத்தியை காட்டிலும் பன்மடங்கு சமிருத்தியோட தேவேந்திரன் திகழ்ந்தான் என்பதை சொல்றேவி. பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவத் ஸ்வயேதானீம் சமாசமேதிதம். அவருடைய கட்டாட்சம் இல்லாததுனால புவனத்ரயம் மூன்று லோகங்களும் அசற்கல்பமாக இல்லாததற்கு சம்பந்தமாக வினட்டப்பிராயமாக அப்பவத்து ஆயிற்று. இதான் இப்பொழுது உன்னுடைய கட்டாட்சத்தினால சமேதிதம் நல்ல ஒரு வளர்ச்சிய அடைந்ததுன்னு சொல்லி சொல்றார். இப்ப ஏற்கனவே இல்லாதது இப்ப இருந்துட்டீங்க. ஈஷத்வக்கருணாநிரீக்ஷணசுதாசம்புக்ஷணாத் ரக்ஷ்யதே
नष्टं प्राग् तदलाभतः त्रिभुवनं सम्प्रत्यनन्तोऽयं क्षयोनि शरविन्दलोचनमनस्कान्ता प्रसादाकृते संसृत्य शरवैष्णवात् जगदनन्दः. இப்போ தாயாருடைய கடாட்சத்தினுடைய இல்லாமையினாலே பிராக்கு நஷ்டம், முன்பு நசித்து கிடந்ததான திரிபுவனம் மூன்று லோகங்களும் இப்ப என்ன ஆயிருக்கு? சம்பிரதி இப்பொழுது ஈஷத்வத்கரிய கருணா நிரீக்ஷணதுதா பந்துக்ஷணாதி, உம்முடைய தாயாருடைய கருணா நிரீக்ஷணம் கருணையோடு சேர்ந்திருக்கிற பார்வையினாலே சுதா சந்துக்ஷணாது, இது ஒரு அமிர்த வருஷம், இந்த அமிர்த வருஷத்தினால அனந்தோதயம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெருமைகள் அவைகள் எல்லாம் வரும்படியாக ரக்ஷதே, இப்படி காப்பாற்றப்படுகிறது என்பதாக சொல்ற. அப்போ லோகத்துல சொல்லது மாட்டோம்னாக்க தாயாருடைய கட்டாட்சம் இருந்தது, தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்க லோகம் மொத்தம் நஷ்டப்பிராயமாக தான் ஆயிடும், இருந்தாலும் இல்லாததுக்கு சமமாக தான் ஆயிடும்னு ஆழ்வான் அது ஆழ்வந்தார் சாதிச்ச அர்த்தத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறேன் என்று சொல்லுங்க. கடாட்சம் ருதுவீக்ஷண தீக்ஷணேன சத்யசமுல்லசித பல்லவமுல்லநாத விஸ்வம் விபர்யய சமுத்த விபர்யயம் பிராக். பிராக் பழைய காலத்துல இல்ல துர்வாச முனிவருடைய தாபத்தினால லோகம் முழுக்க மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை இழந்த ஒரு நிலையிலே என்பது சொல்லி சொன்னார். அப்ப லோகம் முழுக்க இப்படி ஆயிடுச்சு. சாமர்த்தியஜர்மயீம் தேவீம் விசகிர்பாம் மனஸ்வினீம் லோகேசேஷ விபூதீனாம் காரணம் என் நிரீக்ஷணம், இது ஒரு பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லோகம். இங்க என்ன அர்த்தம்னா தாயார் ரிக்யஜர் வேதமயமாக இருந்தார். தாயார் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற மிருகம்தான் தண்டம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது பெருமாள் மாத்திரம் இல்ல, தாயாரோடு சேர்ந்திருக்கிற பெருமாள். அப்படி வேதங்களாலே சொல்லப்பட்டவளாக இருந்திருக்கிறவளும் வேதமயியாக இருக்கிறவளும் உயர்ந்த மனத்தை உடையவள் அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற தாயார் லோகேசேஷ விபூதினாம் காரணம் என் நிரீக்ஷணம், லோகேசனாக இருந்திருக்கிற தேவ தேவனாக திகழ்கின்ற எம்பெருமானுடைய விபூதிகளுக்கு ஐஸ்வர்யத்திற்கு காரணம் அவளுடைய பார்வை. தாயாருடைய பார்வை இல்லை சொன்னாக்க பெருமாளுடைய ஐஸ்வர்யம் கூட நிலைக்காதுன்னு அர்த்தம். இதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். தாயாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமையை சொல்ற. இதனால தாயாருடைய கட்டாட்சம் அதுவும் குளிர்ந்த கட்டாட்சம் எல்லா சமயத்திலையும் நமக்கு இருக்கணும்ன்றது பார்க்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவ கட்டாட்சிக்கிறது அப்புறம் கூட இருக்கட்டும், கட்டாட்சிக்கணும்னு சங்கல்பிச்சிருந்தாலே போறோமா மிருது வீக்ஷண தீக்ஷண அந்த பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு அந்த சிக்கலையே சத்யா சமுன்னத பல்லவம் உள்ளலாக சத்யா உத்தரக்ஷணத்துல சமுன்னத பல்லவம் உள்ளலாக பத்மேஸ்விதா பத்மவர்ணா பத்மநாப பிரியா சுபா சதா நுக்கிரக சம்பன்னா சாமே தேவி பிரசீதோ சா தேவி மே பொருட்டு பிரசீதத்து பிரசன்னதையை அடையட்டும் என்று சொல்றார். அவ யாரு? பத்மேர்த்திதா பத்மவர்ணா பத்மநாப பிரியா சுபாம், அவள் தாமர புஷ்பத்தில் இருந்திருக்கிறவள், தாமர புஷ்பம் மாதிரியானவை
வர்ணத்தை உடையவளாக இருந்திருக்கேன். பத்மநாபனுக்கு நாபிகமலத்துல பத்மநாபத்தோடைய பத்மத்தோடைய எம்பெருமானுக்கு பிரியா மிகவும் பிரீத்தி பாத்திரமானவள். சுபா அவள் சுபமானவள், சதானுகிரக சம்பன்னா. அவளுக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணணும்ன்ற அந்த இதுதான் இருக்குமே தவிர, அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர, ஒரு சமயத்திலேயே நிகிரகம் பண்ணணும்ன்றவளாக கிடையாது. ஆகையால தாயாரை பொறுத்த வரைக்கும் அனுகிரக சம்பன்னையாக இருந்திருக்கிற தாயார், அந்த தாயாருடைய நிரீக்ஷணம் பார்வை அவளுடைய கட்டாட்சம் என் மேல விழட்டும்னு பிரார்த்தனை பண்றேன். தேவ தேவ மகிஷி விஸ்வம் ஸ்ரீயம் ஆத்ரயாமகாம். தேவதேவ மகிஷியாக இருந்திருக்கிற தேவதேவன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான், எம்பெருமானுக்கு எப்பவும் எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக அவளுக்கு எம்பெருமானுக்கு உகந்தவளாக இருந்திருக்கிற அந்த பிராட்டியாரை ஆத்ரயாமகா நாம் எல்லோரும் அடைவோமாக அடிபணிவோமாகனு சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் என்று சொல்றதுனால அமிர்தத்திலிருந்து உண்டானவள், அதாவது பெருமாள் பார்க்கடலை கடைந்ததற்கு காரணமே பிராட்டி அங்கு பார்க்கடலுக்குள்ள இருந்திருக்கா, அவள வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக தான். லோகத்துல இருக்கிறவா நினைச்சிருக்கலாம் தேவதைகளுக்கு பூர்ணமான ஆயுசு கொடுப்பதற்காக, அழிவில்லாமல் சாவில்லாமல் இருப்பதற்காக, அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக அமிர்தத்தை கடந்தேன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது இல்லை, அமிர்தம்ன்றது கோது மாதிரி, அந்த அமிர்தத்துல இருந்து அந்த பார்க்கடல்ல இருந்து கடைந்ததுல இருந்து சாரமாக இருந்தது தாயார் தான். ஆகையால அந்த தாயாருக்கு வரைச்சே தாயார் அந்த பெருமாள் தாயார் பெருமாளுடைய திருமார்பில போய் ஏறிந்திருக்கார். பசிதாம் சர்வதேவானாம் ஜெயம் வட்சஸ்தலம் தரேகின்னு பெருமாளுடைய திருமார்பில ஏறினார். ஏறினதோடு மாத்திரமில்ல அகலுகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பேற்பட்ட அந்த தாயாருடைய கட்டாட்சம் இதெல்லாம் தாம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லணும். தாயாருடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் வரணும், அதை பிரார்த்திப்போமாகனு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் சாதிக்கிற ஆழ்வானுடைய பிரார்த்தனை பிரகாரம் நாமும் தாயாருடைய கட்டாட்சத்தை பெற்று ஒரு அசற்கல்பமாக இருந்த இத்தனை நாள் வரைக்கும் பகவத்கீதமான ஞானம் இல்லாமல் இருந்தவன் இப்போ வேதாந்த ஞானத்தை பெற்று நல்வழியில செல்லும்படியாக அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்திப்போம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி சிம்மே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.